வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களே, அக்டோபர் 31ஆம் தேதியை கடைசி உடனே இந்த வேலையை முடிச்சிருங்க. மக்களே, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை மற்றும் பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் பல திட்டங்களும் ரேஷன் கார்டுகள் மூலமாக மக்களை சென்றடைகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு மிகவும் முக்கியம். இந்த நிலையில் தற்போது ரேஷன் கார்டுகளில் KYC சரிபார்ப்பை முடிப்பது அவசியம் என்று அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை முன்னதாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பலர் இந்த செயல்பாட்டினை முடிக்காததால் கால அவகாசம் அக்டோபர் 31 வரை நீட்டிக்கப்பட்டது. தற்போது 10 நாட்கள் மட்டுமே KYC சரிபார்ப்பை முடிக்க கால அவகாசம் உள்ளது. இதனை ஆன்லைன் சென்று எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லை என்றால் tnpds.government.in என்ற இணையதள முகவரிக்குள் சென்று அப்டேட் செய்யலாம். அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் இகேஒய்சி அப்டேட்டை சரிபார்க்காவிட்டால் அவர்களுடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்பதால் உடனடியாக பொதுமக்கள் இந்த பணியை முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.